வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் ஸ்கேட்டிங் மாஸ்டர். இவர் ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளை டிராபிக் நிறைந்த சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பயிற்சியில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது. மல்லூர் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர் மீது அலட்சியமாகவும் ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் சிறுவர் சிறுமியரை ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடுத்தியது உள்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், தேவாலா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செவ்வாய் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. பல இடங்களில் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பறிக்கப்பட்டது. கூடலூர் பாடந்துறை ஆழவயல் சாலை மற்றும் அதனை ஒட்டிய விவசாய நிலங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. இரவு 11 மணிக்கு மேல் வெள்ளம் படிப்படியாக வடிந்தது. பொதுமக்கள் கூறுகையில், சாதாரண மழைக்கே தெருக்கள் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. பாடந்துறை ஆழவயல் சாலை மற்றும் அதனை ஒட்டிய விவசாய நிலங்களில் மழை பெய்யும் போதெல்லாம் வெள்ளம் தேங்குவதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இப்பகுதியை அதிகாரிகள் ஆய்வு செய்து தெருக்கள் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் வழிந்தோட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். அதேபோல் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதல் இரவு வரை கனமழை கொட்டியது. பந்தலூரில் 99 மில்லிமீட்டர் மழையளவு பதிவானது. மழை காரணமாக வயல்வெளிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பொன்னாணி ஆற்றின் கரைகளை தொட்டபடி வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்றது. தேயிலை மற்றும் வாழைத் தோட்டங்களில் ஆற்று வெள்ளம் புகுந்தது. வெள்ள பாதிப்பு பகுதிகளை தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஈச்சம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேஷ் மனைவி கவிதாவுடன் வேலைக்கு சென்றார். தோட்டம் வழியாக சென்றபோது அங்குள்ள கிணற்றில் தம்பதி தவறி விழுந்தனர். 100 ஆழ தண்ணீர் நிரம்பிய கிணற்றில் நீச்சல் அடித்துக் கொண்டு உயிருக்கு போராடினர். தம்பதியினரின் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் வந்தனர். ஆத்தூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தம்பதியை உயிருடன் மீட்டனர். மதுரை மேற்கு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பிபி சாவடியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இ சேவை மையம் அமைகிறது. இதற்கான பூமி பூஜை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. பிஜேபி பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு. எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது உத்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் வந்து பணம் ஆறாக ஓடும். மக்களை எந்த வகையில் கவரணும் அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க வந்து பிரதான கட்சி தான் அதுல பிரச்சனை. பிரதான கட்சி அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதான் அவங்க நீ தைரியம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கு? ஏன்னா இப்ப அவங்க வந்து அவங்க ஓட்டு எவ்வளவு நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கே தெரியும் அது ஜெயிக்கிறோமா ஜெயிக்கிறாங்களையோ அப்படின்றது தெரியும்.
அவங்களோட ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாய் நிக்கிறாங்க. விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த முறை 2021 தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யாருன்னு கேட்டால், அவரு எதிர்த்து நின்றவர் அவரு அதிமுக, அவருக்கு ஆதரவாக பாமக, பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள், மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக 100,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கார்த்தி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு இண்டி கூட்டணி போட்டியிடுமா என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். தெரியல, பாராளுமன்றத்தில் கட்சி கூட்டணிலாம் பேசுகிறாங்க. இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற ரெண்டு கட்சிகள் வந்து எப்படி அவங்க சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட்டு போகிறாங்களா, இல்லைன்னா அவருடைய ஜனநாயக குரலை எழுப்புவார்களா என்று பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளர் நிறுத்தும் என்று தான் நம்புகிறேன். ஏன்னால் கடந்த முறை நடந்த பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம், அதாவது அட்ஜான்மெண்ட் மோஷன், ஒன்றை கூட ஒத்துக்கலை. அந்த மாதிரி சபாநாயகர் நமக்கு தேவை கிடையாது. எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது அதையும் விவாதத்திற்கு அனுமதிக்கின்ற சபாநாயகர் தான் நமக்கு தேவை. விளையாட்டு போட்டியா வந்தவொடனே ஒரு சின்ன பையன் விளையாடுறான், அதனால கொஞ்சம் மெதுவாக போடுங்கன்னு சொல்கிறதுக்கலாம். ஆனால் எல்லாருமே தேர்தல் வந்து இருக்கு. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியில் 25 வயதுலலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோமே. எங்கள் கர்நாடகாவிலிருந்து 25 வயசில் கட்சேன்ற ஒரு பையன், சாகர் கட்சேன்ற பையன், 25 வயசு தான், 25-26 வயசு தான் ஆகுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். போட்டி போட்டு தான், 25 வயசுக்கு மேலே யாரும் வேணா போட்டியில் நிற்கலாம், போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும். வயசு கம்மியாக இருக்குது, வயசு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்து மெதுவாலாம் பந்து போடுறதுக்கு இது ஒன்றும் கன்சலேஷன் கேம் கிடையாது. இந்த அரசாங்கத்தோட குறிக்கோள் இவங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் இங்கேருந்து வர்த்தக சங்கத்திலேருந்து ரயில்வே மந்திரியை பார்க்க போயிருக்கோம். எனக்கு பெரிய வருத்தம், மன்மோகன் சிங் சாரி நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் அதே அமைச்சர்களை அதே பதவியில் போட்டிருக்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னாக்கா அவங்க 5 ஆண்டுகளில் செய்ததில் வந்து மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி போய் சொல்லக்கூட முடியாது. போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, நான் அவங்க எடுத்த முடிவுக்கு திருப்பி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த ரயில்வே மந்திரி இந்த அரசாங்கத்துடைய குறிக்கோள் என்னன்னா, வேகமாக ரயில் ஓட்டணும் பெரிய நகரத்திலிருந்து பெரிய நகரத்துக்கு. சின்ன ஸ்டேஷனில் ட்ரெயினை நிறுத்துறதுக்கு கூடாது, பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் கூடாது. அவங்க வந்து அதாவது அவருடைய ஈகோ வேனிட்டியை கர்வத்துக்கும் அவருடைய வேனிட்டி அண்ட் ஈகோ ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கர்வத்திற்காக சில ப்ராஜெக்ட் நடத்து புல்லட் ட்ரெயின் நடத்துறாங்க. இந்தியாவுக்குலாம் புல்லட் ட்ரெயின் தேவையே கிடையாது. இந்தியாவுக்குலாம் வந்து சேஃப்டி முக்கியம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது வந்து பேசஞ்சர் அம்யூனிட்டி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுரா மெயில் அன்றைக்கி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்களாம் ட்ரெயினுக்குள்ள ஏறவே முடியல. நான் அன்ரிசர்வ்டில் இருக்கவங்களாம் ரிசர்வ் சீட்டில் ஏறிடுறாங்க. அது அடிக்கடி நடக்குது. அதனால் நிர்வாக சீர்கேடு. இது வந்து இந்த அரசாங்கமோ இந்த அமைச்சரோ மாற்றிக் கொள்வார்கள் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, நிறைய அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால இந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எல்லாம் நிறைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் ரயில்வேல ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்க சேஃப்டியில் இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால இந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எல்லாம் நிறையா போயிடுது. அதனால தான் விபத்து நிறைய நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துடைய நடத்தையில் எந்த மாற்றமும் வராது. ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு.